ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் சுபு சேனல். இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கிற இடத்துலையே வெளியில் ஸ்னோ பெய்யுது. அதாவது நான் வீட்டில் இருக்கேன், அங்கே ஸ்னோ பெய்யுது. இன்றைக்கி வந்து எங்களோட தாத்தாவோட நினைவு நாள். அதனால் நான் ரொம்ப சோகப்படுறேன். எங்கள் தாத்தா வந்தால் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவார், ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அடிக்கிடுவார், அவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவார் எனக்காக. அவரே வந்து இந்த ஸ்னோ மழையை எனக்கு கொடுத்தாரு நான் நினச்சிக்கிறேன். பாருங்க எப்படி ஐஸ் கட்டியா இருக்கு. நிறைய குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஸ்னோ பாருங்க எப்படி ஒரே ஒரு லேயர் தான் இருக்கு. நாளைக்கு காலையில நிறைய அடிக்கும் நினைக்கிறேன். ரொம்பவே குளிருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் வாக் பண்ணி போனால் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ நிறைய குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பிளேஸில். நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் முடியல சத்தியமாக, அவ்வளோ -9 degrees இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 மணி வரைக்கும் ஸ்னோ இருக்குது. இங்கே காலையில் நான் எழுந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் லேயராக இருக்குது ஸ்னோ. நான் நைட்டு பார்த்தத விட அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து கிருஷாந்த் வந்து எழுப்பணும். கிருஷாந்துக்கு வந்து ஒரு விஷயமும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நைட்டு நான் மட்டும்தான் போனேன். ஆனால் கிருஷாந்துக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் அவனை வந்து அப்பா கிளப்பிட்டுருக்காரு. சீக்கிரமாக வாடா, நம்ம வெளியில் போகலாம் சும்மா ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனால் அவனுக்கு ஸ்னோ பற்றி தெரியாது. இங்கே பாருங்கள் நேற்றுக்கு இருந்ததை விட அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்னோ பார்க்கறதுக்கு போகிறேன். டேடி, எங்கள் டேடி வந்து ஆசைங்களை ஒரு இடத்த கூட்டு போன வச்சுட்டு இருக்காரு. எதையிட்டெல்லாம் வாங்க வீடியோலாம் போகலாம். இப்போ போகிறோம். ஸ்னோ ஃபுல்லாக பேஞ்சிருக்கு பாருங்க. டேடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சிட்டு இருக்காங்க. குஷாந்துக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருந்திருக்கும், ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணா. அவனோட ரியாக்ஷனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பனி, குஷாந்த வந்து நடக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பயங்கர பனியா இருக்கு. செடிகள் மேலாம் நிறைய விழுந்திருக்கு. கிருஷிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு நேற்றுக்கு நைட் அவன் வரல, நல்லா தூங்கிட்டான். அதனால் இன்னைக்கு காலையில் அவனை கூட்டிகிட்டு போனேன். சர்ப்ரைஸ் தான் நாங்கள் எழுந்தோம். ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. எவ்வளோ ஸ்னோ இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. கார் ஃபுல்லாக இன்றைக்கி அதிகமாக மூடியிருக்கு. அன்றைக்கி நம்ம நைட்டு பார்த்தத விட கார்லாம் போயிருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் குழுவில் ஓட்டிகிட்டு போகிறாங்களோ. நிறைய ஸ்னோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணா பார்த்துட்டு அசந்து போயிட்டான். நாங்கள் வந்து நிறைய கார் போன டயர் அச்சு இருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம வந்ததுக்கு ஒரு இதுவாக இருக்கட்டுமே. எங்கள் டேடி சிரிச்சுட்டே இருக்காரு. கிருஷ்ணாந்தை பார்த்தா அவ்வளோ ஜாலியாக அவன் விளையாடிட்டு இருக்கான். அவனை பார்த்தவே எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரீம் மேலாம் நிறைய ஸ்னோலாம் விழுந்து விழுந்திருக்கு. ஸ்விம்மிங் ஃபுல் உள்ளே இருக்கா, அதில் கூட நிறைய விழுந்திருக்கு. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஃபுல்லாக அப்படியே நிறைய விழுந்திருக்கு மேலே, செடிகள் மேலே. ரொம்ப அழகாகவே இருக்குது. எங்கள் வீட்டாண்ட விட நான் நினச்சே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் வந்து ஸ்னோமேன் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக என் தம்பியை, எவ்வளோ அழகாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் நாங்கள் போனால் ரோட்டில் ஃபுல்லாக கார்லாம், காரு அதெல்லாம் தொடச்சி எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு நிறைய இருக்குது பனி. ரொம்ப அழகாக இருக்குது. புது டிரைவர்ஸ்க்கெலாம் ரொம்ப கஷ்டம் ஓட்டுறது. என் டேடிக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி குளூரில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.